குமரகுருப்பா, தொடர்ந்து முதல்வர் பேசுகிற போதெல்லாம் திராவிட மாடல் பற்றி பெருமிதமாக பேசுகிறார். எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, பெண் உரிமை, இது மாதிரி அதிகார பரவலாக்கும், இதெல்லாம் தான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்றப்ப, பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் நிதியமைச்சர், அவர் வந்து பிரிவினைவாதம், தேசத்திற்கு எதிரான சிந்தனை, வெறுப்புணர்ச்சி அப்படின்னு எதன் அடிப்படையில் திராவிட மாடல் அப்படி வரையறுக்கிறார்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது வந்து நாலு விஷயங்கள்: இந்தி எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, சில ஜாதிகள் எதிர்ப்பு, பிரிவினை சிந்தனை. இதெல்லாமே சகோதரி பேசும்போது கரெக்டாக அவங்களே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு. ஹிந்தி எதிர்ப்பு, நாங்கள் எங்கேயுமே சொல்லலை திணிப்பு வேண்டாம். நாங்கள் எது திணிப்பு தெரியுங்களா? நிதிஷ்குமார் சொல்லும்போது நீ இதைத்தான் படிச்சுட்டு வந்து இங்கே பேசணும்னு சொன்னார் பாருங்க, அது திணிப்பு, அதை எதிர்த்துருக்கணும். திணிப்பு எங்கே? நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மாணவன் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கொடுங்கன்னு சொல்கிறது ஹிந்தி திணிப்பா? கொடுக்க மாட்டோம். பொன்முடி அவர் சொன்னது கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா அவர் என்ன எடுப்பார் எங்களுக்கு தெரியும், ஹிந்தி தான் எடுப்பார், அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னது எந்த வகையான திணிப்பு? எங்கேயாவது திணிக்கிறோமா? ஸோ இப்போ ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால் பிரிவினவாதிகள் இல்லைன்னு? இல்லை, இதுதான் விஜயனோட வேலை என்னன்னா முதலும் கடைசியிலும் முடிச்சு போடுறது. நான் முதல் விஷயத்த சொன்னேன். இரண்டாவது இல்லைங்க, இல்லை அதுதான் இது இந்திய சார் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு ஒரு மாசம் அல்லது ஆறு மாசம்னு பாக்குறாரு, திமுக இந்தி திணிப்பை எதிர்ப்பது பாஜக ஆட்சியில் இருந்த போதா என்ன, பல ஆண்டுகளாக எதிர்ப்பாங்க. 2014 வரைக்கும் டிஆர் பாலு அவர்கள் வந்து ஹைவேஸ் மினிஸ்டர் இருக்கும்போது மயில் கல்லி ஹிந்தி போட்டாங்க, அப்புறம் எதிர்த்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. அதனால வந்து ஹிந்தி எதிர்ப்புன்றது ஆட்சியில் இருக்கும்போது வராது, இல்லாத போது தான் வரும். அடுத்தது இந்து மத எதிர்ப்பு. நான் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம முதல்வர் அவர்களே ஒரு இஸ்லாமிய திருமணத்தில் போய் நீங்கள்லாம் என்ன அழகாக நடத்துறீங்க, எங்கள் இந்து மத திருமணம் இருக்குது அவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்கிறது தான் இந்து மத எதிர்ப்பு. நீங்கள் என்ன சொல்லணும்னா, அங்கே இருக்க நல்லதை சொல்லுங்கள், இங்கே இருக்க நல்லதை சொல்லுங்கள், அங்கே போய் நின்றுட்டு இங்கே கெட்டதை சொல்கிறீங்களா, அதுதான் இந்து மத எதிர்ப்பு. அடுத்து இல்லை முடிச்சிடணும், இதை முடிச்சிடற சில வைதீக மத சடங்குகளின் மீதான விமர்சனம் இல்லையா, அதை எப்படி இல்லைங்க, அது இங்கே வைதீக மத சடங்குன்னு சொல்கிறப்ப அது எப்படி இந்து மதம்? இல்லை இல்லை, நான் சொல்கிறது அந்த வேற ஒரு பிரிவில் போயிட்டு அந்த மதத்தில் போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு எங்கே எங்கள் இடம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ மோசம் தெரியுமான்னு சொல்கிறது தவறு. நீங்கள் இதே இந்து மதத்தில் வந்து சுயமரியாதைகளை நடத்த முத்தாய்ப்பாக என்ன வார்த்தைகள், இதுதான் வந்து சில ஜாதிகள் எதிர்ப்பு. நீங்கள் ஜாதி எதிர்க்கிறீங்கன்னா ஜாதி எதிர்ங்க, அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட உரு அமைப்பு, இதை எதிர்க்கிறது தான் இந்த மாடல். இல்லை இப்போ ஆத்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன், அதை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற சமூகத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? அவர் சொன்ன பிறகு நீங்க இல்லை, நீங்க எல்லாரையும் பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரு குறிப்பிட்ட சாதியை அவங்க இருக்கிற அவங்களோட உருவ அமைப்பை அவங்க போடுற ஆடையை கிண்டல் பண்ணி ஏன் அதை சொல்றாங்கன்னா அதை வச்சு மற்றதெல்லாம் சரி, அதுதான் திராவிட மாடல்ன்றீங்களா? இல்லை இல்லை, இதுதான் திராவிடம் கொடுத்ததுன்ற, இதுதான் இந்த திராவிட மாடல் கொடுத்தது பிரிவினை. பாருங்க, அந்த ஜாதியை எதிர்த்துருங்க, உங்க ஜாதி இல்லை என்றால் எந்த ஜாதியும் இல்லை, இந்த ஜாதி மட்டும் வேணாம், மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம் சொன்னாங்க. ரொம்ப அழகாக எனக்கு ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்களேன், அதாவது சாதிய ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்களா இல்ல ஒரு சாதியை எதிர்க்கிறாங்க? சாதிய ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுன்னா அந்த சாதியை பத்தி பேசுங்க, அந்த ஆதிக்கத்தை பத்தி பேசுங்க, ஒரு மனிதனை பத்தி பேசாதீங்க, ஒரு உருவ கேள்வி பண்ணாதீங்க. இவர் பாரு, இவர் தோப்பனார் அப்படிங்கிறது என்ன என்ன வார்த்தை, பார்லிமெண்ட்ல பேசுற வார்த்தையா? சரி அதையும் சொல்லுங்க. அடுத்தது பிரிவினை சிந்தனை, என்ன பிரிவினை கேட்டீங்களா? நான் சொல்றேன், யூபிக்கு மட்டும் 29, எங்களுக்கு 29 பைசா யூபிக்கு அதிகமாக கொடுக்குறீங்க. தயவு செய்து 2004 2014 வரைக்கும் அந்த யூபி அரசாங்கம் 1 & 2 எவ்வளவு நிதி யூபிக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு ஃபிகரோட சொல்லுங்க. அது சொல்ல மாட்டீங்க, மொட்டையாக யூபிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க. இப்படி பேசுறது பிரிவினவாத சிந்தனை. எது இப்படி பேசணும் பேசக்கூடாது? ஏன்னா நான் தான் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்க கொடுக்குற வரி அதிகம், அரியலூரில் கொடுக்குற வரி கம்மி, அதனால அரியலூர் பணமே கொடுக்காதீங்கன்னு சென்னை பேசுவது தான் பிரிவினவாதம். இப்படி பேசுவது பிரிவினைவாதம். இன்னொரு குரல் எனக்கு விஷயம் சொல்லுங்க, சொல்லிட்டு உங்க கேள்விக்கு ஒன்று ஈஸியாக இல்லை, இது இந்த புள்ளி தான் எனக்கு விடமாட்டா. அதுக்கப்புறம் இல்லை, இந்த புள்ளி சொல்லுங்க, சமீபத்தில் தான் இந்த கொங்கு மண்டலத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரல் வந்தது இல்லை, அது பிரிவினவாத குரலா? இல்ல இல்ல, கொங்கு நாடுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்ல இல்ல, கொங்கு மண்டல கொரோனா காலத்துல கொங்கு மண்டலத்தை வந்து தமிழ்நாடு அரசு புறக்கணிக்குது, திமுக அரசு புறக்கணிக்குதுன்னு பாஜக தலைவர்கள் பேசுவது பிரிவினவாத? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு இடத்துல இப்ப காவிரி நீர் வரலன்னா தஞ்சை மாவட்டம் ஃபுல்லா துரோகம் செய்கிறார்கள்,
டெல்டா மாவட்டத்துக்கு துரோகம் செய்கிறார்ன்றது ஒரு இஷ்யூ பேஸ்ட். மொத்தத்தில் நீங்கள் இதை கொடுக்காதீங்க, இவங்களுக்கு இதை கொடுக்காதீங்க. இன்னொரு பிரிவு அதான் சொல்கிறேன், இன்னொரு பிரிவு நல்லா இருக்கும். கவர்னர் 2004 to 2014 வரைக்கும் கவர்னர் பிரச்சனையே இல்லை. இப்போ பாஜக வந்ததுக்கு அப்புறம் ஒரு தாசில்தார் போய் அழைக்கிறார், 295 ஏக்கர் தேவையா? ஸ்டாலின் கேட்கிறார், இவர்களுக்கு 295 ஏக்கர் தேவையா? அந்த ஏக்கரில் இவ்வளவு பாதுகாப்பு தேவையா? இதுதான் பெருமைவாதம். உங்களுக்கு திராணி இருந்தால், தைரியம் இருந்திருந்தால், 2004 ஓப்பனாக வந்து நாங்கள் 40 MP வச்சிருக்கோம், கவர்னர் எடுங்க, இனிமேல் கவர்னரே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. அப்பயும் வாய முடித்து இப்போ ஆளுநருக்கு எதிராக பேசுவது பிரிவினைவாதம். ஆளுநர் எதிர்த்து பேசல, ஆளுநர் பதவியே வேண்டான்னு சொல்றீங்க பாருங்க, அது பிரிவினைவாதம். ஆளுநர் வேண்டான்னு சொல்லுங்க, அது உங்க உரிமை. இந்த ஆளுநர் வேண்டான்றது உங்க உரிமை, ஆனா ஆளுநரே வேண்டாம், அந்த பதவியே ஆட்டுக்கு தாடி பிரிவினைவாத கருத்தா என்ன? ஆமா, நீங்க இருக்கும் போது ஆளுநர் தேவை, அது வேற சார். அந்த கான்செப்ட் எப்படி பிரிவினைவாத கருத்தா பாக்குறீங்களா? கான்செப்ட் எங்க கான்ஸ்டிடியூஷன்ல கிட்டத்தட்ட 20 ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க கவர்னரோட பவர்ஸ் என்னன்னு. அந்த பவர்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொன்னா பிரிவினைவாதம்.